ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி நல்லா அடர்த்தியாக கருங்கர்ன்னு நல்ல நீளமாக வளர்கிறதுக்கும் ஒரு அருமையான ஒரு சூப்பரான எண்ணெய் அதுவும் சிவப்பு எண்ணெய் எப்படி ரெடி பண்ணலான் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எண்ணெய் பார்க்குறதுக்கு நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும் நம்ம தலைமுடியில் அப்ளை பண்ணும் பொழுது முடி நல்ல கருங்கருங்கர்ன்னு இருக்கும் முடி கொட்டுறது நிற்கும் முக்கியமாக இளநரை மறைய ஆரம்பிக்கும் முதுநரையும் தள்ளிப்படும் இந்த எண்ணெய் ஒரு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் நீங்கள் ரெகுலர் ஹேர் ஆயிலாக வெளியிலேயும் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம் அதே மாதிரி குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் தடவலாம் இல்லை நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடியே தடவிட்டு படுக்கலாம் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் வாரத்தில் ரெண்டு முறை பயன்படுத்தினாலே போதும் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இது வந்து ஒரு அனுபவப்பூர்வ உண்மை நிறைய பேர் இந்த எண்ணெய் மெத்தடை வந்து அப்லோட் பண்ண சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிங்க அதனால தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் அதற்கு நான் இன்றைக்கி வெட்டி வேர் எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முடியோட வேறு கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும் இயற்கையாகவே ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும் முடிக்கு நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மையை கொடுக்கும் நல்ல ஷைனிங்கும் கொடுக்கும் முடி உதிர்வை முக்கியமாக நிறுத்தும் இது இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் நல்ல நீல நிலமாக இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம கத்திரிக்கூளை பயன்படுத்தி இந்த மாதிரி கட் பண்ணி பயன்படுத்தணும் கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் தான் நூறு எம்எல்க்கு இருபத்தி ஐந்து எம்எல் அளவுக்கு விளக்கெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய ஆமணக்கெண்ணெய் அதாவது ஆங்கிலத்தில் கேஸ்டர் ஆயில் சொல்லுவாங்க அது எடுத்திருக்கேன் சில பேருக்கு கேஸ்டர் ஆயில் அதாவது ஆமணக்கெண்ணெய் வந்து ஒத்துக்காது அந்த மாதிரி ஒத்துக்காது குளிர்ச்சி அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு பதிலாக பாதாம் ஆயில் அதாவது பாதாம் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு முடிக்கினே கொடுக்கக்கூடிய பாதாம் எண்ணெய் இந்த பஜாஜ் அந்த மாதிரிலாம் நிறைய இல்லை ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்துதான் மிக முக்கியமான பொருள் இதில் வந்து அந்த நிறத்தை முடிக்கி நல்ல ஒரு கருமை நிறத்தையும் சரி முடிய நல்லா வேகமாக குறைவான நாட்களில் வேகமாக வளர செய்யறதுக்கும் உண்டான ஒரு ஒரு சூப்பரான பொருள் தான் எடுத்திருக்கேன் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா வேம்பாலை பட்டை அதாவது சில இடங்களில் வேட்பாலை பட்டைன்னு சொல்லுவாங்க சில இடங்களில் வேம்பாலை பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இது முடிக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய சருமத்துக்கும் ரொம்ப நல்லது நான் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவாக நான் அது போடுறேன் ஏன்னா இது முடியோட வேர் கால்களில் இதனுடைய முக்கியமான மருத்துவ குணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முடி கொட்டுறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கலாம் இல்லைனா முடியோட கால்களில் வந்து சத்து குறைபாடு இருக்கும் இல்லைனா வந்து முடியோட கால்களில் அந்த இறந்த செல்கள் வந்து அதிகமாக தங்கிடும் பொடுகுகள் வந்து அதிகமாக இருக்கும் ஃபங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய பூஞ்சை காளான்கள் இருக்கும் சில பேருக்கு திட்டு திட்ட தான் வந்து முடி கொட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஞ்சை காளான்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது முடிக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மையை கொடுத்து முடியோட வேர்கால்களுக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தையும் கொடுத்து முடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை உறிஞ்சி கொடுக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது அதுதான் இதில் ஒரு முக்கியமான பொருள் குறைவான நாட்கள்லேயே முடி நல்ல வேகமாக நல்ல நீளமாக வளரணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வேம்பாலைப்பட்டையை வந்து தேர்ந்தெடுக்கலாம் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும் விலையும் ரொம்பவே குறைவு தான் இது இப்போ நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் சில்வர் பாத்திரம் எடுத்துங்க கிளாஸ் பவுல் எடுக்காதீங்க சில்வர் பாத்திரம் எடுத்துங்க இப்போ இதில் நம்ம வச்சுருக்க அந்த வெட்டி வேர் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வெந்தயம் அதுக்கு அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் இப்போ வந்து அந்த வேம்பாலைப்பட்டையும் சேர்க்கக்கூடாது அந்த விளக்கெண்ணையும் சேர்க்கக்கூடாது இந்த மூணு பொருள் மட்டும் தான் சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க இது வந்து நம்ம நேரடியாக சூடு பண்ண போகிறது கிடையாது டபுள் பாய்லர் மெத்தட் சில பேருக்கு அந்த நேரடியாக சூடு பண்ணுற எண்ணெய் வந்து ஒத்துக்காது ஆனால் இந்த மாதிரி செய்கிற எண்ணெய் எல்லாருக்குமே ஒத்துக்கும் அதே மாதிரி வந்து தலைக்கு அதிகப்படியான குளிர்ச்சியையும் கொடுக்காது உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து படிப்படியாக குறைச்சி உடம்புக்கு தேவையான அளவுக்கு குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் அது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க நிதானமாக அந்த தண்ணி கொதித்து அந்த தண்ணி வழியாக அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடேறும் லைட்டாலாம் சூடேறக்கூடாது நல்லா சூடேறணும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி எண்ணெயை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அப்படி நல்லா சுடணும் இப்படி கையை அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையாலே தொட்டு பாருங்கள் எண்ணெய் அப்படி போதே நல்லா சூடே ஏறணும் அப்படி டக்குன்னு சூடேறணும் கையில் அப்போ தான் வந்து அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும் எண்ணெய் நல்லா சூட அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான தண்ணியிலே அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா எட்டு எடுத்துருங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த வேம்பால பட்டை அது இந்த அளவுக்கு எவ்வளோ சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுகள்லாம் கிடையாது ஒரு மூணு பட்டை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா மூணு பட்டை நாலு பட்டை அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் எண்ணெய்க்கு சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டாக ஜஸ்ட்டு சேர்த்த உடனே பாருங்கள் நிறம் மாறுது ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது அப்படியே லைட்டாக அப்படியே கலந்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வைங்க அந்த எண்ணெயுடைய நிறம் அப்படியே மாறிட்டு வருது பாருங்கள் அந்த வேம்பாலைப்பட்டை கையில் எடுத்தேன்ல எப்படி என் கையுடைய நிறம் எப்படி மாறி இருக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் உங்களுடைய தலைமுடி வெள்ளையாக இருந்தாலும் படிப்படியாக அந்த கருமி நிறத்தை மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த வேம்பாலப்பட்டைக்கு உண்டு தாராளமாக வெள்ளை முடி இருக்கிறவங்க பயன்படுத்துங்க ரெகுலராக கண்டிப்பாக வெள்ளை முடி வந்து படிப்படியாக வந்து கருமி நேரமாக மாற ஆரம்பிக்கும் ஒரு சூப்பரான மருத்துவ பண்புகள் நிறைந்த ஒரு அருமையானது இது இது அடுத்ததான் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க இதை எதுவுமே பண்ணாதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு இது முழுவதுமே அப்படியே கூட விடலாம் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் அப்படியே வைக்க போகிறேன் அதுக்கடுத்து தான் இதை வந்து வடிகட்டிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க இப்போ இந்த எண்ணெய் பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே அழகாகவும் இருக்குது நல்ல வாசனையாகவும் இருக்குது இப்போ இதில் நம்ம வச்சிருக்க விளக்கண்ணியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் விளக்கெண்ணெய் கலக்காமலும் தாராளமாக பயன்படுத்தலாம் உங்களுக்கு முடி உதிர்வு அதிகமாக இருக்குது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா விளக்கெண்ணை சேர்த்து பயன்படுத்துங்க நல்ல எஃபெக்டிவான சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ரெகுலர் ஹேர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாங்க இது என்ன வந்து நம்ம காய்ச்சாம டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த விதமான பேட்ஸ்மெல் அந்த மாதிரி எதுவும் வராமல் நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும் பிசுபிசுப்பு தன்மை இருக்காது வெளியில் போகும்போது தாராளமாக அப்ளை பண்ணிட்டு போகலாம் சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே பயன்படுத்தலாம் அவ்வளோ நல்லது முடி நல்ல கருங்கன்னு அடர்த்தியா வளரும் முடி உதிர்வு இருக்காது முக்கியமா இது வந்து நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட அதாவது குளிக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அப்ளை பண்ணலாம் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிவிட்டு படுத்துட்டு மறுநாள் காலையிலையும் குளிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் தலைமுடி நல்லா குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்கும் கண்டிஷனர் போட்ட மாதிரி சூப்பராக ஷைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணி பயன்படுத்திக்கலாம் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இது கூட கடைசியாக ஒரே ஒரு சின்ன வேம்பாளைப்பட்டையை வந்து இப்படி போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணும்போது சொல்கிறேன் மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே அந்த நிறம் அதிலேயே இறங்கிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் நீங்க அதாவது இந்த எண்ணெய் வந்து தீரப்போகுது அப்படின்னா கொஞ்சமா தேங்காய் கலந்து கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த எண்ணெய் வந்து அப்படியே கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க இதுவே வந்து திருப்பி திருப்பி எண்ணெய் ஊற்றி பயன்படுத்தாதீங்க மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணீங்க சூப்பரான எண்ணங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ